ஆதரவை ஆதரவை வந்து கொலை செய்யும் விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஆதரவைக்கு முதலே பல நாவலும் வந்திருக்கிறார். இந்த சமகாலத்தினுடைய அல்லது கடந்த காலத்தினுடைய வரலாற்று பதிவுகிறார், அல்லது கடந்து வந்த காலத்தை பற்றி பதிவுகிறார். கசகரணம் ஒன்று பெறக்கூடிய ஆதரவு எப்படி தண்ணியை மையமாக கொண்டு தரசனப்படுத்தும் பாக்ஸ் பெறக்கூடிய இதே காலத்தை கொண்டு மாதிரி காலத்தை சொல்லப்படுத்தும் அந்த மாதிரி கசகரணம். அந்த கசகரணத்தை நான் பேச கதைக்கு இது ஒரு அரசியல் அல்லது அரசியலாக இருக்கலாமா? ஏனென்றால் இப்போ நாங்கள் ஊடிக்காரன் கதையை பற்றி கதைக்கின்றோம், ஆறாவுடையை கதைக்கின்றோம், ஆதிரியை கதைக்கின்றோம், நக்கியுள்ள காரணம் பற்றி கதைக்கின்றோம், அல்லது அது மாதிரியான வடபுலத்தை நாவல்களை அரசு வடபுலத்தை கடவுளாக கொண்ட நாவல்களை பற்றி கதைக்கின்றோம். அதற்கு அப்பால் உள்ளவர்களை பெற்றான் கதைக்கிறது சொல்கிற அதே மாதிரி நாங்கள் இந்த நாவலில் கதைக்கணும் தவிர எங்களுக்கு அப்பால் இருக்கின்ற மலேசியாவிலேயோ அல்லது இந்தியாவில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இந்த நாவலில் வர கதைக்கின்றார்கள். நாங்கள் இங்கே கதைக்கின்ற அளவுக்கு கொண்டாடுகின்ற அளவுக்கு அல்லது இதை ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக ஆக்குகின்ற அளவுக்கு எங்களுடைய நாவல்களை அதில் இருக்கின்ற அவர்களுக்கு அவர் பார்க்கின்றார்கள். விதிவிலக்காக ஆனந்தவியன சோபா சக்தி இந்த புத்தகங்களுக்கு இன்னும் பொழுது கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு பரந்த தளத்தில் புத்தகத்தை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பரந்த தளத்தில் அதற்கான விமர்சனம் பண்ணுறாங்க பொக்ஸுக்கு மட்டும் தமிழ் இந்துவினர் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அங்கே சில சில விமர்சனம் அளவில் பண்ணிருக்காங்க. அப்போ உள்ள தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டுமே எங்கள் எழுத்துக்களை கொண்டாடுகிறோம். அதிலும் வடபுலத்தை பற்றி எழுதினால் வடபுலத்தார்கள் மட்டும் கொடுத்துருந்தது. ஏனைய விமர்சனம் பற்றி எழுதினால் நான் மற்ற அவர்கள் பார்க்காம இருப்பது அல்ல அந்த பகுதியாக மட்டும்தான் கலெக்டர்மாக நாங்கள் சுருங்கி போகணுமா? ஆனால் தமிழ் இலக்கியம் என்று வரும்போது அது முந்தின இலக்கியமாக இருக்கலாம், சங்க இலக்கியமாக இருக்கலாம், அல்ல சமாதானத்தில் இருக்கிறப்ப யானைராமன் சுந்தர ராமசாமி அல்ல காரணாசாமி நாவல் போன்ற ஏழை ஆற்றும் எல்லா வகையான படைப்புகளை நான் பார்த்துக்கிறேன். நல்லபடி பேசிக்கிட்டு நாவல்கள் மட்டுமல்ல சிறுகளை விமர்சன கோட்பாடு கூட ஒரு பரந்த தளத்தில் வைத்து பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அப்படி பார்க்காமல் நாங்கள் விடுவதை ஒரு அரசியலாக ஆதரவின் அரசியல் மட்டுமல்ல இந்த மாதிரியான அணுகுமுறை இந்த மாதிரியாக பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை கூட ஒரு அரசியலாக விவாதம் இந்த விவாதத்தை பேசணும். அடுத்த விஷயம் சயந்தன் எடுத்துக் கொண்டார். சயந்தனை ஆதரவையும் பார்த்தோம். சயந்தன் தொடக்கத்தில் எழுதிய கதைகளுக்கும் இறுதியாக வந்து ஆதரவையாக இன்றைக்கு எங்களை தந்திருக்கிறது முறையில் ஒரு பாரிய மாற்றம் ஒரு பயணியாக ஒரு நகர்ந்து கொண்டிருக்கிறத தெரியும். ஆரம்பத்தில் இருந்து எந்த வகையான கேள்விகளும் இல்லாத ஒரு விடுதலை புலிகள் நீ முன்னிலை விடுதலை புலிகள் மையமாக கொண்ட போராட்டத்தை ஆதரித்து அது ஒரு அனுதாபியாக இருந்த ஒரு ஆளாக இருந்தது. இன்றைக்கு அந்த போராட்டத்திலேயே அல்லது அந்த அமைப்பிலேயே கேள்வி இருக்கின்ற ஆளாக இருந்தார். அவர் இப்போ ஒரு நடு ஆளாக வந்துவிட்டார். ஒரு சாம்பல் பரப்பு கொண்டு விட்டார் கோட்பாடு. ஆகையால சயந்தரக்கார அரசியல் எவ்வாறு இருந்தாலும் இவ்வாறு ஒரு நாவலை ஒரு நடுப்பரப்புக்கு கொண்டு வரக்கூடிய அது கொண்டு வரக்கூடிய தேவை சயந்தரகன் பட்டது. அவர் எத்தகைய அரசியலுக்குள்ள தன்னை உருமரப்பு செய்திருந்தாலும் கூட பொது தளத்தில் வைக்கும் போது இன்றைக்கு பல விஷயங்களை பல புரிதங்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தேவையை பெற்றது. அத்தகைய கேள்வியைதான் சயந்தன் கொண்டு இது தனியாக சயந்தன் மட்டும் வைக்கவில்லை, அவ்வப்போது ஒவ்வொருவராக வைத்து வந்தார். குறிப்பாக சோபா சக்தி போன்றார்கள் நீண்ட காலமாகவே இந்த போராட்டத்தையும் அதை முதல் அவர்களையும் பகிரங்க தளத்தில் விமர்சனம் செய்திருந்தார்கள். அதை விட இந்த போராட்டத்தை ஆதரித்துக் கொண்டு அல்லது இந்த போராட்டத்துக்கு நின்று கொண்டு குணா கவியலகம் தமிழ் கவி போன்றவர்கள் எழுதிய போராளிகளாக இருந்து கொண்டு எழுதிய அந்த விமர்சனங்களை முன்வைத்த அந்த மதனின் அடுத்த கட்ட பாய்ச்சலாக இதை பார்க்கலாம். இது ஒரு முன்னகர்வாக மாறுகிறது. இதற்குள் வந்து தனி இந்த போராட்டத்தை மட்டுமல்ல இவ்வளவு காலம் நடந்த இந்த போராட்டம் எத்தகைய கற்பிதங்களை ஒரு பக்கம் உருவாக்கி இருந்தார்கள். உள்ளு இடிகாத்தான் இருக்கிறது, காட்டப்பட்டு சாதியம் இவ்வாறு தான் இருக்கிறது, பிரதேசவாதம் இவ்வாறு தான் இருக்கிறது,
இந்த போராட்டத்தினால் சகல தரப்பும் பாதிக்கப்பட்டது. சகல தரப்பிலும் நியாயங்கள் உண்டு. சிங்கள தரப்பிலும் நியாயம் உண்டு, முஸ்லீம் தரப்பிலும் நியாயம் உண்டு, மலைய தரப்பிலும் நியாயம் உண்டு. ஆகையால் நாங்கள் திறக்க வேண்டிய பல பக்கங்களை சைதந்திரத்தை முன்படுத்தியிருந்தார். அப்ப இது சைதந்திரப்பு அல்ல, இது சமூகத்தினுடைய அகக்கண்டை திறப்பு. வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது அவரவர் தன் தேவைகளுக்கு ஏற்ப வியாக்கியானம் செய்வதாகத்தான் கட்டமைக்கப்பட்டது. குறிப்பாக ஆதிக்க தலைவர்கள், செல்வாக்கு மிக்கோர், மேல்நிலைப்பட்டோர் அவர்கள் உருவாக்கிய வரலாறு அல்லது மறுவாசிப்பாக வந்தது வரலாற்றை மார்க்சியவாதிகள் வரலாற்றை வேறு கண்ணோட்டத்தில் வாசித்தது. ஆனாலும் கூட வரலாறு என்பது அவர் தான். இங்கே வந்து எங்களுக்கு கூட நாங்கள் வரலாறு உருவாக்கிய கட்டிடங்களை கடக்க மாட்டோம், புனிதங்களை கடக்க மாட்டோம் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் இங்கே நீங்கள் முகப்பு தகுந்த பார்க்க தெரியும் போகல. விமர்சனம் வந்த பேர்ல விமர்சனம் அல்ல, காட்டமான மிக மோசமான ஒரு வன்முறை மன சார்ந்த வார்த்தையாளர்கள் பார்க்கலாம். என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை தக்கபூர்வமாக விவாதிக்க பதிலாக அமாண்டமாக பறிவிச்சு வந்தது. அது ஒரு வன்முறை. அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை அந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு அரங்கில் வன்முறை. சைந்தன் எல்லா இடமும் குறிப்பாக தமிழ் பரப்பில் அதுவும் இந்த விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது தமிழ் தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்ட ஆக்கிரதம் குறிப்பாக அகக்கண்டை திறப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்கிறார். இது நாவல் கூட